நடந்தது எதுமே உண்மை இல்ல, அத்தனையும் நாடகம். சொன்னவருக்கு புரியாதோ? உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாலு இப்ப என் கூட தான் இருக்காரு. என்னை விட்டு ஓடி போன பாலுவ மறுபடியும் எப்படி திருப்பி என்கிட்ட கொண்டு வந்த பாத்தியா? அப்பா போதும்பா. அப்பா நீங்க போய் வேலையை பாருங்க, அம்மா மாத்திரை கொடுத்துட்டு போயிருக்காங்க, எனக்கு சரியாயிடும். பரவாயில்லம்மா, அம்மா கோயிலுக்கு போயிருக்கா, வர்ற வரைக்கும் நான் உன் பக்கத்துல இருக்கேம்மா. சாரிப்பா, நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்னால இந்த வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்லப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கிறதுதான். கல்யாணம் ஆன புதுசுல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றது சகஜம்தான். எல்லாம் சரியாயிடுமா, நீ சந்தோஷமா இரு, அது போதும்மா. ராஜா, அகிலாக்கு ஜுரம் எப்படி இருக்கு? இன்னும் அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் கூட குறையல. அகிலா, கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் குடி, குடிச்சிட்டு போடுமா? வேணாம் பாட்டி, எனக்கு பசிக்கல. எனக்கு ஏதாவது சாப்பிட்டா வாந்தி வந்துருமோன்னு பயமா இருக்கு. இல்லம்மா, எதுவுமே சாப்பிடாம வெறும் வயித்தோட இருந்தா தான் வாந்தி வரும். நான் கொஞ்சோண்டு கஞ்சி தரேன், குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். ஆமாம்மா, கொஞ்சம் குடிமா. இந்த ராஜா, அவளுக்கு ரொம்ப மன உளைச்சல்பா, அதான் பாவம் உடம்பு முடியாமல் படுத்திருக்கா. அகிலாட்ட பேசினியா? அவள் என்ன தாண்டா சொல்றா? அந்த வீட்டுக்கு போகவே பயப்படுறாப்பா. இப்போ எதுவுமே பேச வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றா. அது எப்படிப்பா? கல்யாணம் ஆன பொண்ணை இங்கேயே வச்சிருந்தா அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? அகிலா அப்படிதான்ப்பா சொல்லுவா. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? நேற்று ராத்திரி சுதா பேசும்போது கூட அகிலா கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும், அங்கே போய் அவள் கஷ்டப்பட வேணாம்னு சொல்லியிருக்கா. ஆனால் நாம் அப்படியே விட்டுறக்கூடாதுப்பா. புருஷன் பொண்டாட்டி ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சிருந்தா அவங்களுக்குள்ள ஒட்டுதலே இல்லாமல் போயிடும். அகிலா, முதல்ல அந்த வீட்டுக்கு போகணும், அதுக்கு என்ன வழின்னு நாம் யோசிக்கணும். ஒன்று செய் ராஜா, நீயும் சுதாவும் ஆஹா வேண்டாம் வேண்டாம், சுதா வரமாட்டா. நீயாவது அவங்க வீட்டுக்கு போய் என்ன தான் பிரச்சனை, இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு விவரமாக அவங்ககிட்ட கேட்டுட்டு வா. அவங்க பிள்ளையை பெற்றவங்கப்பா, இதை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். ஆனா நாம பொண்ணை பெத்துட்டு அதெல்லாம் பார்க்க முடியுமா? நீ முதல்ல போய் அவங்க கிட்ட பேசிட்டு வா. நான் சொல்றது செய்ப்பா. நீ அந்த வீட்டுக்கு போறது சுதாவுக்கு கூட தெரிய வேணாம், வந்து சொல்லிக்கலாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா. இல்லப்பா, சுதாவுக்கு தெரியாம போனா சண்டை போடுவா, அவ வரட்டும், அவகிட்ட சொல்லிட்டே போறேன். அப்பா இப்ப நீங்க அந்த வீட்டுக்கு போக வேணாம்ப்பா, கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடுங்க. நீங்க இப்ப அங்க போய் அசிங்கப்பட வேண்டாம்ப்பா. இல்லம்மா, உன் அப்பா உனக்கு நல்லதான் செய்வேன்னு நம்புறீல, நான் பாத்துக்கிறேன். அப்பா நான் போயிட்டு வந்துறேன். கவலைப்படாதம்மா. சார், உங்களை டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. மேடம் வாங்க. குமரன் வாங்க, உட்காருங்க. லக்ஷ்மியோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. சாரி குமரன், உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல குமரன், பட் ஒரு டாக்டரா இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். பொய்யான நம்பிக்கையை தர நான் ஒன்னும் ஜோசியக்காரி இல்ல. ஆஸ் எ டாக்டரா இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களுக்கு கல்யாணமாகி 11 வருஷத்துக்கு அப்புறம் லக்ஷ்மி கன்சீவ் ஆனதுதான் இப்ப பிரச்சனையே. பொதுவாகவே கல்யாணமாகி 2-3 வருஷத்துல கன்சீவ் ஆயிட்டா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. லக்ஷ்மி இப்ப அந்த வயசை தாண்டிட்டதுனால அவங்க கருவில் இருக்கிற குழந்தைக்கு வளர்ச்சி கம்மியா இருக்கு.
ஐ மீன் குழந்தையோட வளர்ச்சி குறைவா இருக்கு, போதுமான ஊட்டச்சத்து இல்ல. மேடம், இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? கண்டிப்பா குமரன், இந்த மாதிரி இருந்தா பிறக்க போற குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையா இருக்கலாம், இல்லனா ஏதாவது ஊனமான குழந்தையா கூட பிறக்கலாம். மேடம், நீங்க சொல்றது. ஆமா குமரன், நான் இதுவரைக்கும் எத்தனையோ பிரசவம் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி இருந்த எல்லா கேஸ்லயும் ஏதோ ஒரு குறையோட தான் குழந்தை பிறந்திருக்கு. லக்ஷ்மி விஷயத்திலையும் அப்படி நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. லட்சுமி குழந்தை பிறக்கத்தான் ரொம்ப நாள் இருக்கேன் மேடம், அதுக்குள்ள சத்து மாத்திரை டானிக்லாம் கொடுத்து குழந்தைய நல்லபடியாக பிறக்க வைக்க முடியாதா மேடம்? அப்படி இருந்தால் நான் ஏன் குமரன் உங்ககிட்ட பேச போகிறேன்? ஸ்கேன் ரிப்போர்ட்டை எப்பவும் ஒரு டாக்டர் பார்த்து ஃபைனல் பண்ணுவாங்க. ஆனால் லக்ஷ்மி விஷயத்தில் என்னோட சீஃப் டாக்டருக்கும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை அனுப்பி வச்சேன், அவரும் பார்த்துட்டு நான் சொன்னதே தான் சொன்னார். லக்ஷ்மியை பார்த்த உடனே எனக்கு ஒரு டவுட் வந்தது, அதான் உடனே இந்த ஸ்கேன் எடுக்க சொன்னேன். அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், பட் நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. மேடம், இதுக்கு வேற என்னதான் வழி இருக்கு, என்ன செய்யணும்? இதுக்கு ஒரே வழி, லக்ஷ்மியோட வயிற்றுல இருக்கிற கருவை களைச்சிடுறதா. எப்படி மேடம், எப்படி? இது 11 வருஷ கனவு மேடம். லட்சுமி பிறக்க போற குழந்தைக்கு பேர்லாம் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டா, இந்த விஷயத்தை எப்படி மேடம் அவள்கிட்ட சொல்ல முடியும்? அவளால சத்தியமா தாங்கிக்க முடியாது மேடம். உங்க நிலைமை எனக்கு புரியுது குமரன், இருந்தாலும் இதுக்கு வேற வழி இல்ல. லக்ஷ்மியோட கருவை கலைக்கலனா அது அவங்களோட உயிருக்கே ஆபத்தா போய் முடியும். குமரன், இந்த மாதிரி கேஸ்ல கருவை உடனே கலைக்கணும்னு தான் நாங்க சிபாரிசு பண்ணுவோம். எங்க பேச்சை கேட்காம போன சில பேர் கடைசியில மனைவியையும் தொலைச்சு நின்னுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வேணாம்னு தான். வேணாம் டாக்டர், என் லட்சுமி எனக்கு வேணும். கண்ணுக்கு தெரியாத குழந்தைய விட கண்ணுக்கு முன்னாடி நடமாற என் லட்சுமி தான் எனக்கு வேணும். லக்ஷ்மிக்கு இந்த கர்ப்பத்தால தான் பிரச்சனையே தவிர இனி அவங்க குழந்தைய பெத்துக்க முடியாதுன்ற நிலைமையெல்லாம் இல்ல. இப்ப இந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டா கூட அடுத்த ஒரு வருஷத்துல அவங்க மறுபடியும் கன்சீவ் ஆகலாம். அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம் குமரன், லக்ஷ்மி கிட்ட இந்த விஷயத்த நீங்க தான் பக்குவமா சொல்லி புரிய வைக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பா வருத்தம் இருக்கதான் செய்யும், ஆனா நீங்க தான் சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பா வருத்தம் இருக்கதான் செய்யும், ஆனா நீங்க தான் சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கணும். குமரன், லக்ஷ்மிக்கு உடனடியாக அபார்ஷன் பண்ணியே ஆகணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறது நல்லது. டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளும் அவங்க உயிருக்கே ஆபத்தாக முடியும். சாப்பிடுமா? வேணாம் ஐயா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, படு. இந்தாம்மா. இல்ல, அங்க வச்சுட்டு போயிடு பெருசு. சரிம்மா. இங்க கொடுங்க. இதே கேள்விய நான் உங்ககிட்ட கேட்கலாமா? உங்களை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சா?
அதான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். நீங்க என் பக்கத்துல இல்லனா சாகிறதுதான் எனக்கு சந்தோஷம். நான் தப்பு பண்ணிட்டேன் மாயா, தப்பு பண்ணிட்டேன். நான் போட்ட கணக்கெல்லாம் தப்பா போயிடுச்சு. எனக்காக யார் உயிரை விடுவாங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அதான் தப்ப உணர்ந்து திரும்பி வந்திருக்கேன். இத்தனை நாளா என்ன காணும்னு வசந்தி தவிச்சு போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அங்க போனதும் எனக்கு நெஞ்சினது அவமானம் தான். நிழலோட அருமை வெயில தான் தெரியும் சொல்லுவாங்க. வசந்திய சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உன்னோட அருமையை தெரிஞ்சது மாயா. அந்த நிமிஷத்திலிருந்து நான் உன்னை எப்ப பாப்பேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிட்டு இருந்தேன். இனிமே எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டோமாயா. ஆனா நான் இப்பவும் சொல்றேன்மாயா, நான் என் பிள்ளைகளுக்காக தான் அங்கே போனேன். ஆனால் வசதி என் பிள்ளைங்களை பார்க்க விடாம தடுத்துட்டான். எனக்கு அதில் தான் ரொம்ப வருத்தம். பிள்ளைகளோட முகத்தை பார்க்கக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன நான் பாவம் பண்ணிட்டேன் மாயா. பலு அடாதீங்க ப்ளீஸ். என் பிள்ளைங்க மேலே, என் பிள்ளைங்க மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? இப்போ அவங்க என் பிள்ளைங்களே இல்லையா, அவளோட பிள்ளைங்களா? அந்த வசந்தி சொல்றா, இதை சொல்ல அவளுக்கு எவ்வளவு கல்லஞ்சம் இருக்கணும். எனக்கு தெரியும் பாலு, நான் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு உங்க பிள்ளைங்களும் முக்கியம். அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம கல்யாணத்தன்னைக்கு இங்க இருந்து நீங்க ஓடி போயிருக்க மாட்டீங்க. உண்மைதான் மாயா, விடிஞ்சா கல்யாணம் எவ்வளோ ஆசையோடு இருந்திருப்பேன். உன் நம்பிக்கையை நான் பொய்யாக்கிட்டு போயிட்டேன். அதை கூட வசந்தி புரிஞ்சுக்கல. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் பாலு. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? தனிமை வேணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு அதை கொடுத்தேன். பெரிய எழுத்தாளராக வரணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு அதுக்கான பாதையை அமைச்சு கொடுத்தேன். பிள்ளைங்க வேணும்னு கேட்டிருக்கலாமே, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்க மூணு பிள்ளைங்களையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருப்பனே. இப்ப அவங்க உங்க பிள்ளைங்க இல்ல, நம்ம பிள்ளைங்க. நீங்க நம்ம பிள்ளைங்க, நான் எல்லாரும் சேர்ந்து ஒன்ன வாழப்போறோம். அந்த நல்ல நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. இதாமாயா உன் மனசு. 6 மாசம் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே நீ என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட. ஆனா வசந்தி கூட நான் 13 வருஷம் வாழ்ந்திருக்கேன், என்ன பிரயோஜனம்? என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாலே. ஓகே மாயா, நான் இப்போ என் வாழ்க்கைய எப்படி வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மாயா நீ சொல்லு மாயா, இந்த நிமிஷமே உன் கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். நல்ல நாள் கெட்ட நாள் எதுவும் பார்க்க வேண்டாம். உன்னை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேனே, இதுதான் என் வாழ்க்கையில நல்ல நாள். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆனா நம்ம கல்யாணம் இப்ப இல்ல, நம்ம பிள்ளைங்களை என்னைக்கு உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கிறனோ அன்னைக்குதான் என் கழுத்துல உங்க தாலி ஏறணும். அப்படி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாதான் சீக்கிரம் குழந்தைங்களை உங்ககிட்ட சேர்க்கணுங்கிற வேகம் எனக்கு வரும். அதுக்கு நான் செய்ய போற முதல் வேலை, நம்ம எல்லாரும் சென்னைக்கு போறோம். ஆமா பாலு, இந்த எஸ்டேட் பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நம்ம சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். ஓகே மா, வேற ஏதாவது வேணுமா மாயா? இல்ல வேண்டாம். என்ன மாயமா, பாலு தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கார் போல் இருக்க. ஏன் மச்சான், இந்த சந்தோஷத்தை விட்டுட்டு சென்னையில் போய் கேவலப்பட்டீங்களே. மேடம் நான் சென்னைக்கு கிளம்புறேன், எனக்கு ஏதோ வேலை போட்டு தரேன் நீங்களே, நான் போய் என் பொண்டாட்டி பிள்ளைலாம் கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க எனக்கு வேலையை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. வேண்டாம் ரவி, நீங்க இங்க வர வேண்டாம். மேடம் என்ன மேடம் சொல்றீங்க, நான் ஏதாவது தப்பன்ட்டேனா? இல்ல ரவி, நம்ம எல்லாருமே சென்னைக்கு தான் கிளம்புறோம், கொஞ்ச நாள் அங்கதான் இருக்க போறோம். பெருசு
நீங்களும் எங்க கூட சென்னைக்கு வரீங்க. நாங்க வந்து என்னமா பண்ண போறேன், நான் இங்கே இருந்து எஸ்டேட்லாம் பாத்துக்கிறேம்மா. இங்க எஸ்டேட்ட பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க, என்ன பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க வேணும். நீங்களும் எங்க கூட தான் வரீங்க, ரெடி ஆவுங்க. சரிம்மா. ஆ ரவி, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போறேன். ஆ சொல்லுங்க மேடம். சென்னையில நீங்க, வைஷாலி, உங்க பையன், நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா தான் இருக்க போறோம். மேடம் நீங்க கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம எல்லாருமே தங்கறதுக்கு ஒரு நல்ல வீடா பாத்து வைங்க. ரெடியானதும் ஃபோன் பண்ணுங்க, உடனே நாங்க கிளம்பி வரோம். ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம் வேலை தேடி இங்க வந்தேன், புதையலே கிடைச்சிருச்சு. மேடம் என் பொண்டாட்டி அங்க டென்ஷனா இருப்பா, இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன பாலு, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஊட்டியா இருந்தானா சென்னையா இருந்தானா, நீ என் பக்கத்தில் இருக்கணுமாயா, எனக்கு அது போதும். சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. எப்படியோ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. உன் பிள்ளைய மடியில் வச்சு கொஞ்சணும்னு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? கடவுள் புண்ணியத்தில் அது நடக்க போகுது. சுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, இல்லைன்னா அவளையும் நான் கூட்டி வந்திருப்பேன். அவள்கிட்ட ஃபோனில் விஷயத்தை சொன்னப்போ சந்தோஷத்தில் குதிக்கிறா. உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாக்கா, புடவை பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் அக்கா பாருன்னு அவ தாங்க சொன்னா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டங்கா. அக்கா ரொம்ப நாள் கழிச்சு புள்ள பத்துக்க போற, ஒரு வருஷத்துல ஒண்ணுக்கு ரெண்டா பத்துக்கிட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷங்கா. நாங்களும் இன்னொரு குழந்தைய பத்துக்கிட்டு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சம்பந்தி ஆறலாம்ல. ஒருவேளை ஆம்பளை குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவேன்? ஆ பொண்ணு பத்து தரேன். எப்படியோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து உன் அக்காவோட சம்பந்தி ஆகணும் முடிவு பண்ணிட்ட. மாமா வாங்க. மாமா வாடா குமரா உட்காரு. மாமா வாழ்த்துக்கள். மாமா விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன் மாமா. அதான் அக்காவுக்கு வரும்போது பழம் புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க மாமா. வேணாம் பிரகாஷ், அதை எடுத்துட்டு போயிடு. என்ன மாமா சொல்றீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த சந்தோஷத்தெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். இத்தனை வருஷமா புள்ள பிறக்கலை என்ன, என் அக்காவை ஊர்ல எத்தனை பேர் என்னென்ன பேசியிருப்பாங்க, அதெல்லாம் கேட்டு என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு மாமா. ரொம்ப நாள் கழிச்சு கடவுளா பார்த்து கொடுத்துருக்காரு, அதை நாம கொண்டாட வேணாமா? சொன்னா நம்ப மாட்டீங்க மாமா, இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 50 பேர்கிட்டையாவது எங்க அக்கா குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வரணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்கள் கையால் இந்த தாம்பழத்தை வாங்கிக்கோங்க மாமா. இல்லை பிரகாஷ், இப்போ இது வேணா எடுத்துகிட்டு போயிடு. எங்க தம்பி ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கான், எனக்கு என்ன பெத்த ஆத்தாவாக இருக்கா, அந்த ஸ்தானத்துலேருந்து என் தம்பி சீர் கொண்டு வந்திருக்கான், அதை ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? அவன் மனசு கஷ்டப்படும்ல. அது வேணா, உன் தம்பி எடுத்துகிட்டு போக சொல்லு. புரியுது மாமா, உங்கள் தயக்கத்துக்கு காரணம் என்ன புரியுது மாமா. நான் முன்ன மாதிரி இல்லை மாமா, தப்பான வழியெல்லாம் விட்டுட்டு இது உழைச்சி சம்பாரித்த காசு மாமா. இப்போ நானும் ஒழுங்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், என்னை நம்புங்க மாமா. இன்னும் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரல இல்லை? என்னைக்கு என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டே வச்சாங்களோ அன்னைக்கு நான் திருந்திட்டேன் மாமா. அக்கா சொன்ன மாதிரி எங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து தான் அந்த சீரை கொண்டு வந்தேன் மாமா. இந்த நல்ல நேரத்தில் தாய் விட்டு சீதனமா ஏத்துக்குங்க மாமா. குமரா
அதான் இவ்வளவு தூரம் சொல்றான் இல்ல, தாய் வீட்டு சீதனம் சொன்னதுக்கு அப்புறம் மனஸ்தாபெல்லாம் மறந்துடணும்ப்பா. லக்ஷ்மி இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷத்துக்காகவாவது இதை வாங்கிக்கடா. இந்தாங்க மாமா. டேய், புடவை ரொம்ப நல்லா இருக்குடா. இது என்னக்கா பெரிய புடவை? இப்பதானக்கா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். உனக்கு குழந்தை பிறக்க முன்னாடி எனக்கு சம்பளம் அதிகமாயிருங்கா. சம்பாத்தியமும் அதிகமாயிரும். அப்புறம் குழந்தைக்கு செய்யணும், பட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றாங்கா. டேய், எனக்கு இதுவே போதும்டா. அக்காவுக்கு செய்யணும்னு நினைக்கிறல்ல, அது போதும். சரி, நீ போய் சாப்பிடு. அத்தை, பிரகாஷ்க்கு சாப்பாடு எடுத்து வைங்க. சரிம்மா. ஆமாக்கா, ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டுல சந்தோஷமா சாப்பிடுறேன். மாமா, நீங்களும் வாங்க மாமா, சாப்பிடலாம். இல்ல பிரகாஷ், நீ சாப்பிடு, கொஞ்சம் லேட்டா சாப்பிடுற. வா பிரகாஷ், போ வா. பிரகாஷ் எப்படி மாறிட்டேன்னு பாத்தீங்களா? என் வயிற்றுல புள்ள வந்த நேரம் பிரகாஷ் மனசு மாதிரி ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். எங்க, நான் கர்ப்பமா இருக்கேன்னு நம்ம தெருவில் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேங்க. எதுக்கு அவசரப்பட்டு எல்லார்கிட்டயும் சொல்ற? இது அவசரம் ஒன்றும் இல்லைங்க, சந்தோஷம். நேத்து வரைக்கும் என்னை எத்தனை பேர் மலடி மலடின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஏன் முன்னாடி அப்படி பேசி என்ன அழ வச்சாங்க?